ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். முதல் முறை இத்தனை மீடியா முன்னாடி, இத்தனை கேமரா முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். இது ஏதோ வந்து நம்ம ஆஸ்கர் ஜெயிச்சுட்டு வந்தா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு என்னுடைய கற்பனையில இருந்தது. பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், முதல் முறையாக நான் வந்து ரஜினி சார் கூட நடிச்சிருக்கேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இதில் வந்து இன்னொரு சந்தோஷமான இது என்னென்னா, அமிதாப் ஜியும் இருந்திருக்காங்க இந்த படத்தில் அப்படின்றது. அதுவுமே இல்லாமல் ஒரு ஞானவேல் அவர்களுடைய இந்த படத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. பிகாஸ் அவர் மாதிரியான ஒரு டைரக்டர், நம்ம இந்தியாவே கர்வப்படக்கூடிய அளவுக்கான ஒரு டைரக்டர், இன்னும் அவருடைய படங்கள் உலகமே பேசக்கூடிய விதத்தில் அமையும் அப்படின்றது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரியான ஒரு இயக்குநருடைய படத்தில் நான் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கேன். விச் இட்ஸ் அ வெரி ஸ்மால் கேரக்டர், நீங்கள் வந்து அப்படி கண்ணிமைக்கிறதுக்குள்ளே போகிற மாதிரி கேரக்டர் தான். பட் ஸ்டில் ஐ ரியலி லவ்ட் இட். ரொம்ப ஒரு சந்தோஷமாக, ரொம்ப பெருமையாக பண்ணியிருக்கிற படம் இது. அது ரொம்ப நல்ல விஷயம் தானுங்க. இப்போ வந்து அவர் வந்து பெரிய ஸ்டார், ஒரு அவருடைய படம் என்ன சொல்ல வருது அப்படின்றது நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்குற ஒரு இதுவாக இருக்கு இல்லையா, அந்த ஒரு கருவியாக அவர் வந்து தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். அதுதான் வந்து இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நல்ல பாசிட்டிவ் விஷயம். அந்த மாதிரியான டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா, தட்ஸ் ரியலி நைஸ். இல்லை, தமிழில் வந்து நிறைய பேர் எல்லா ஆக்டர்ஸும் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுது. இப்போ தனுஷா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சூர்யா அவர்களாக இருக்கட்டும், ஜெய்பீமே அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி வந்து நம்மளுடைய கொஞ்சம் நல்ல மார்க்கெட் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து நல்ல படங்கள் பண்ணணும். சமூகத்தை சார்ந்த பிரச்சனைகளை பற்றி சரியாக பேசக்கூடிய இயக்குநர்களுடைய இயக்கத்தில் நடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நல்ல விஷயம். நன்றி.